பேச்சுலர் மூவியோட சென்சாரில் ஏ சர்டிபிகேட் வந்திருக்கு ஸோ எயிட்டீன் ப்ளஸ் ஆடியன்ஸ் தான் இந்த மூவியை தியேட்டருக்கு போய் பார்க்க முடியும் ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி இந்த மூவில லீடாக நடிக்கிறாங்க பேச்சுலர் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் டிசம்பர் மூணு இந்த படம் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் தமிழ் தெலுங்குல ஒரு பைலிங்குல் மூவி பண்ண போகிறாரு அதுதான் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒனுக்கு தமன் மியூசிக் பண்ண போறதா இப்போ அவரே ஒரு ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தமனுக்கு பர்த்டே விஷயம் சொன்ன சிவகார்த்திகேனுக்கு ரிப்ளை பண்ண தமன் எஸ்கே டுவெண்ட்டி ஒன்ல பின் தட்டோம் தூக்குறோம்னு சொல்லி ஒரு மாசான ட்விட்டா போட்டிருக்காரு சோ நம்ம சிவகார்த்திகேயனோட எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஜத்திரத்னோ எடுத்த நவதீப்போட டேரக்ஷன்ல ரஷ்மிகா ஹீரோயினா நடிக்க போறாங்க தமன் மியூசிக் பண்ண போறாரு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் இந்த மூவியா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ஜேபிம்க்கு வந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை எங்களோட நின்னதுக்காக எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லி இப்போ நம்ம சூர்யா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஜெய்பீமுக்கு ஐஎம்டிபியில் ஆடியன்ஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்த மூவிக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஓட்ஸ் ஐஎம்டிபியில் வந்திருக்கு இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓட்டில் தொண்ணூத்தோறாயிரம் பேருக்கு மேலே பத்துக்கு பத்து ரேட்டிங் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரம் பேருக்கு மேலே பத்துக்கு ஒன்பது ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நாலாயிரம் பேருக்கு மேலே ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரேட்டிங்கை யாரு கொடுத்துருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த ரேட்டிங்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஜெய்பீம் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அல்லுவர்ஜுனோட புஷ்பா மூவியை தமிழ்நாடுல லைக்காக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழ்நாடுல இந்த மூவியை பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியோட சேர்த்து மொத்தமாக சிக்ஸ் க்ரோருக்கு வாங்கியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு புஷ்பா ரிலீஸ் ஆகிற டைமில் ஸ்பைட்மனை தவிர இங்கே வேறு எந்த ஒரு மூவியும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ புஷ்பா தமிழ்நாடில் எந்த மாதிரியான பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நானியோட ஷாம் சிங் ராய் மூவியோட டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இது ஒரு பேன் இந்தியா மூவி தமிழ் வெர்ஷனோடய டீசரை நம்ம சிவகார்த்திகே நாளைக்கு காலையில் டென் ஏஎம்க்கு லான்ச் பண்ண போகிறாரு டேக்ஸி வாழை எடுத்த ராகுலோட டேரக்ஷனில் நாணி பலவி கிரிட்டி செட்டி மொரனா செபஸ்டியன் இந்த மூவியில் நடிக்கிறாங்க சிங் ராய் டிசம்பர் இருபத்தி நாலு தியேட்டருக்கள் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு நைந்த்ராவோட பர்த்டே ஸோ நைன்த்ராவோட நெக்ஸ்ட் மூவியோட டைட்டில் உக் போஸ்டர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க பிரபுதேவோட தெல் மூவியோட டீசர் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்கு ஜிவி பிரகாஷ் லான்ச் பண்ண போகிறாரு ஹரிக்குமரோட டைரக்ஷன்ல பிரபுதேவா சமுக்தா ஹெக்டே யோகி பாபு இந்த மூவில நடிக்கிறாங்க சத்யா மியூசிக் பண்றாரு தேல் மூவியோட ரிலீஸ் டேட்டை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அல்லூர்ஜுனோட புஷ்பா மூவியோட நாலாவது சிங்கிள் நவம்பர் பத்தொன்பது லெவன் செவன் ஏஎம்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஜிவி ரைட்டர் பாபு தமிழோட நெக்ஸ்ட் மூவி இக்கு வர டிசம்பர் பத்து தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது ப்ளூ ஸ்டமாரோட ஆன்டி இந்தியன் மூவியோட ஆடியோ லான்ச் நவம்பர் டுவெண்ட்டி செவன் நடக்க போகுது டிசம்பர் மூணு இந்த மூவியை தேட்ரிக்கல்ல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க நம்ம சிம்புவோட மாநாடு மூவியோட எல்லா ஏரியா ரைட்ஸும் இப்போ விற்றாச்சு எல்லா ஏரியாஸ்லேயுமே வெயிட்டான தான் இந்த மூவியாக வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு கிராண்டான ரிலீஸாக தான் மாநாடி இருக்க போகுது நாளைக்கு மாநாடு மூவியோட ப்ரீ ரிலீஸையும் வான் நடத்த போகிறாங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த படமும் தேட்ரிக்கல்ல ரிலீஸ் ஆக போகுது ஸ்பைட்ருமேன் நோவே ஹோமோட ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியாச்சு ஏற்கனவே இந்த ஸ்பைடர் ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த ட்ரெய்லர் இப்போ டபுள் ஆக்கிருக்கு ட்ரெய்லரை தமிழ்லையும் டப் பண்ணி விட்டுருக்காங்க தமிழ் ட்ரெய்லரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டிசம்பர் பதினேழு ஸ்பைட்ருமேன் மேன் நோவே ஹோம தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இந்தியன் டூவில் காஜல் அர்வாலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு த்ரிஷா உள்ள வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே இந்தியன் டூவில் முக்கியமான ரோலில் பிளே பண்ண நம்ம விவேக் நெடுமுடி வேணும்னு ரெண்டு பேர் இறந்ததால் அந்த போர்ஷன்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலை இப்போ காஜல் அருவாலும் இந்த மூவியை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ இந்தியன் டூவோட அவுட் புட் எந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்